சபைக்கு வந்திருக்கிற உன்னோட பேசாம வீட்டில் இருக்கிற உங்க தாத்தா கிட்ட பேசுவாராண்டவரே, யோசித்து பாருங்க. இந்த பாஸ்டர் எனக்குன்னே பேசினார், நீ தானே சர்ச்சுக்கு வந்துக்கிற, உனக்கு தான் பேசுவாரு, கரெக்டா? அதனால கேட்கணும், அவர் பார்த்துட்டு பேசுறாரோ பார்க்காம பேசுறாரோ, யாரோ சொல்லி காதால கேட்டு பேசுறாரோ, அவர் அன்பா பேசுறாரோ கோபமா பேசுறாரோ. ஒரு சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க மாம்சத்துல பேசுறீங்க, நீங்க மாம்சத்துல பேசுறீங்க, ஏன் இயேசு மாம்சத்துலதான் வந்தாரு, அந்த யோசனை கூட இல்லையா, கூட்டி கழிச்சு ஒரு யோசனை பண்ணு, எதுக்கு பேசுறாரு, நம்ம நல்லதுக்கு தான் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமின் கண்டிப்பு லோத்துக்கு பிடிக்கல, ஆனா ஆபிரகாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. முக்கியமா ஒரு ஆபத்து வருது, சோதோம் குமராக்கு ஒரு ஆபத்து, அழிக்க போறேன்ட்டாரு ஆண்டவர். டெக்னிக்கலா பேசுறாரு, லோத்தை பற்றி அவர் பேச்சே எடுக்கல, நான் சோதோம் குமராவுடைய பாவம் பெருகி விட்டது, நான் அதை அக்னி கந்தகத்துல அழிக்க போறேன்னப்போ அழிச்சிருங்க பரவாயில்லன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் சொந்தக்கார குடும்பம் அங்க இருக்குதுன்னு சொல்லி பரிந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். கைய தட்டு, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போன சத்துருவா இருந்தா கூட சரி, அவங்களுக்கு ஏதாவது ஆனா நாசமா போட்டோம்னு நம்ம சொல்லவே கூடாது, நம்ம வாயை திறக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள், உங்க நாக்குல பலன் வல்லமை உண்டு, தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடந்துரும். அதனால நம்ம பவரை கொடுத்துட்டாருன்னு எதனால பேசக்கூடாது. ஆண்டவரே, என்னை திட்டினாலும் அவன் பகைச்சாலும் பரவாயில்ல, அவனுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதப்பா, காப்பாத்துங்க அப்படின்னு நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். என்னத்த வாரிக்கு போற உலகத்துல, ஜெபம் தான் முதல் ஊழியம். ஆமே அல்லேலூயா, ஜெபம் தான். நாங்க கொஞ்சம் கைப்பிரதி புதிய ஏற்பாடு கொண்டாந்துக்கிறோம் இங்க கொடுக்கறதுக்கு, அது பாஸ்டருக்கு கட்டளை அல்ல, உங்களுக்கு. ஆராதனை முடிஞ்சதும் நாங்க எங்க சீலெல்லாம் அதுல போடல, மலரடிகள் சீலே நாங்க போடல, மற்றவங்களுக்கு நாங்களே போய் கொடுக்குறோமே, அதுல ஒன்னா போட்டு கொடுப்போம். எங்களுக்கு சர்ச்சு கிடையாது, அதனால சர்ச்சில் கொண்டு போய் சிலருக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ கூட எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கே கொண்டு போய் கொடுக்குறோம், அது காரில் போனால் கொண்டு போய் கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் தலைமையில் தூக்கி போக முடியாது, அது ஆராதனை முடிஞ்சதும் எங்கள் சர்ச்சுக்கு வந்துடும். புதிய ஏற்பாடு, சில புஸ்தகம், கைப்பிரதி, சுவிசேஷ புஸ்தகம், உங்களுக்கு தான் இது, அவருக்கே தெரியாது நான் கொண்டு வந்தது. என்ன செய்யணும் தெரியுமா, ஒவ்வொரு வாரமும் ஆராதனை முடிஞ்சதும் ஒரு 10 கைப்பிரதி, ஒரு 20, ஒரு 30, ஒரு 2 புதிய ஏற்பாடு அப்படி கொண்டு போங்க. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர்றதுக்குள்ள அதை நீங்க